நமது நிறுவனர் மேலாண் இயக்குனர் திரு வி எஸ் ராம்தாஸ் ஐயா அவர்களை அருள் ஒளி நிறைவாழ்வு என்ற தலைப்பில் உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் அனைத்து ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய அன்பு உரித்தாகுக. குறிப்பாக தன்மார்க நண்பர்கள் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த கம்பெனி எப்படி ஓடுது அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் வந்து 32 வருஷங்களாக நான் சன்மார்க்கத்திலே இருக்கின்றேன். 1989 சன்மார்க்கத்திலே அப்படியிருந்து இருக்கின்றேன். சன்மார்க்கத்தில் வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சன்மார்க்கத்திலேயே என்னுடைய வளர்ச்சி போயிட்டுருக்குது. கம்பெனியும் வளர்ச்சி போயிட்டுருக்கேன். ஒரு நிறைவு இருக்கின்றது. அதனால் சன்மார்க்கத்தினுடைய சுத்த சன்மார்க்கத்தை நெறியை பின்பற்றுவதற்கு வல்லல் பெருமான் எனக்கு கொடுத்த ஒரு பெரும் கருணை என்ன என்றால், கம்பெனியுடைய வளர்ச்சி. இந்த கம்பெனியின் வளர்ச்சிக்கு காரணம் சுத்த சன்மார்க்க நெறி தான். எல்லாம் கைத்தட்டுங்கயா. இந்த சுத்த சன்மார்க்க நெறியினுடைய அனுபவம் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? நான் அது இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் குடும்பத்திலேயும் அமைதி. கம்பெனியில் எம்ப்ளாயிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கல்ல, எவ்வளோ பேர் எத்தனை சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தீங்கல்ல. எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. இந்த ஒருமைங்கிறது சன்மார்க்கத்தில் தான் வரும். இங்கே வேற்றுமைங்கிற எண்ணமே இருக்காது. அதனால் இப்போ நீங்கள் நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் வர இருக்கின்றது. என்னுடைய அனுபவத்தில் நானுடைய 1989 என்று நினைக்கின்றேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பக்தி. இந்த மருதமலைக்கு வார வாரம் போயிடுவேன். முருகனை கும்பிடத்துக்கு போவேன். பேரூர் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த சிவனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த மாதிரி கோயிலுக்கு நிறைய போவேன். வீட்டில் நிறைய பக்தி தான், காலை மாலை அந்த மாதிரி ஒரு தெய்வத்தில் தெய்வத்திட்ட அந்த மாதிரி ஒரு அன்பு. அந்த மாதிரி பல இடங்களிலே போய் பல கோயிலுக்கு சென்று வருவது. ஆனால் திடீரென்று வாழ்க்கையில் ஒரு திருப்பம், எல்லோருக்கும் ஒரு திருப்பம் வரும் பார்த்திங்களா, டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு திருப்பத்தில் வரும்பொழுது தான் அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னால் அதை சொல்ல நிறைய நேரம் ஆகும். ஒரு பெரிய திருப்பம் என்று சொன்னால் ஒரு பெரிய துக்கம், துயரம். அது வந்து சாதாரணமாக துக்கம் இல்லை. அப்போது நான் வந்து பார்க்கும்பொழுது இத்தனை நாள்லேருந்து இந்த கோவிலுக்கும் அந்த தெய்வங்களையும் வழிபாடு செய்து என்ன பிரயோஜனம், எனக்கு இறைவனுக்கு இன்றைக்கி இந்த என்ன பரிசு ஒன்று சரியாக கொடுக்கலையே, நான் போன வழி தவறா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றிட்டு. அப்போது பெரிய பெரியவங்களாக இருந்தாங்க இந்த வேதாத்திரி மகிழ்ச்சி. அப்போ பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகிழ்ச்சியெலாம் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக தான் இருந்தார். இப்போ தான் பெரிய ஆழியாரில் இருக்கேன். அவரை போய் பார்த்தேன். அதே மாதிரி சாந்தானந்த சுவாமியில் ஒரு சேலத்தில் இருப்பார், சங்கரா சுவாமியில் ஒருத்தர் இருப்பார், கௌமார மடலையும் இருக்கிற மாதிரி அந்த சாமிகள் இப்படி வே சாமியார் எல்லாரையும் இப்போ பார்த்து என்ன இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டதே, இது என்ன காரணம், நான் ஏதாவது என்ன தவறு செய்தேன், எனக்கு எப்படி இப்படி ஒரு பெரிய தண்டனை அப்படி. இப்போ அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, நீ தேடி வந்த அந்த முத்தர்ஜலி செய்த நீ பாவம், உன்னை வினை அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டாங்க. வேதாத்த மரிஷன் என்ன சொன்னா இல்லைங்களா, நீ ட்ரெயினில் டிக்கெட்டு வாங்கும்போது எங்கே இறங்கணும் அங்கே இறங்கித்தானே ஆகணும். அப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டில் போயிட்டாங்கன்னா அதை எந்த டிக்கெட் வந்து இறைவன் கொடுத்தாரோ அந்த டிக்கெட்டில் அந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படிம்பாரு. அது ஒரு சமாதானமாக ஏதோ ஒன்று அவருக்கு பதில் சொன்னாலும் கூட அது என் சரி எனக்கு சரியாகவில்லை. பின்ன தான் அவனுக்கு இந்த தேடல் ஒன்று ஆரம்பித்தது. இது என்னவோ வாழ்க்கையில் அது இப்படி இருப்பது வந்து எனக்கு இந்த பதில் இவரெல்லாம் கொடுத்த பதில் எனக்கு சரியாக தெரியவில்லை. நிறைய இடத்துல போகும்போது அப்போ தான் எனக்கு இந்த வள்ளல் பெருமானுடைய அருள் விளக்கு மாலை என்ற புக்கு ஒரு லைப்ரரியில் இருந்துச்சு. அது எடுத்தால் உடனே 10 நாள் கொடுக்கணும். நான் எடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்க மாட்டேன். இப்படி பல தடவை எடுத்து எடுத்து பார்க்கும்பொழுது அது கொடுக்க அது என் கையில் இருக்கணும் என்று நினைத்து காணா படிச்சுன்னு சொல்ல லைப்ரரியில். அப்புறம் அவர் ஃபைன் கட்டி அது இப்பொழுது என்கிட்ட தான் இருக்கு. அந்த பாடலில் படிக்கும்பொழுது தான் அதனுடைய வள்ளல் பெருமானுடைய 100 பாட்டுக்களில் ஒவ்வொரு பாட்டும் அதில் விளக்கங்களெல்லாம் வந்து நம்ம சரவணதாஸ் அப்படி சொல்லியிருக்கின்றார். மிக அற்புதமான விளக்கங்களோட அதுக்கு சரியான பதில் எனக்கு கிடைத்து விட்டது.
அந்த பதில் கிடைத்த உடனே தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமாள் மேலே ஒரு ஈடுபாடு. மகாதேவி மாலை ரொம்ப பிடிக்கும், 100 பாட்டு பாடிட்டே இருப்பேன். அந்த 32 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈடுபாடு அதிகமாக அதிகமாக சுவாமி சரணானந்த சுவாமியில் அடிக்கடி போய் பார்ப்பேன். நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டு இப்போ மனசில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆணித்தரமான அந்த சன்மார்க்கம் வந்து ஊன்றி விட்டது, அதை ஒன்று எடுக்கவே முடியாது வெளியில். அந்த உயிரே எப்படி இருக்குதுன்னா சன்மார்க்கில் தான் இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. காரணம்னா வேறு எந்த விதத்துலேயும் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமே இல்லைன்னு ஆகிப்போச்சு. மனத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தோஷம், குடும்பத்துக்கு சந்தோஷம் வேணுங்கிறதுல இதை விட்டால் வேறு எந்த நெறியிலையோ இதே கிடைக்காது அப்படி என் மனசில் தோல்வி வச்சு. அதனால தான் என்ன ஆகி போச்சு கேட்டிங்கன்னா, நான் வந்து அப்போது கம்பெனி ஆரம்பிக்கும்போது ஒரு மாதம் ஒரு 10-20,000 ரூபா தான் எனக்கு சேல்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாதம் 6 கோடி 7 கோடி மாதமே. அப்படி வளர்ச்சி வரும்போது மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் தாராளமாக அந்த இரக்கம், அந்த கருணை, இந்த அன்பு என்ற அந்த மனசை வந்து என்ன பண்ணோன்னா அங்கே ஓட விட வேண்டியிருக்குது. இந்த பிஸ்னஸில் அதோடு சேர்ந்து வர வேண்டியிருக்குது, பிஸ்னஸ் ஃபிலாசபின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிஸ்னஸ் நடத்தும் போது நேர்மையாக நடத்தணும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நம்ம கொடுக்க வேண்டிய டாக்ஸ் கட்ட வேண்டியது, எம்ப்ளாயீஸ் கொடுக்க வேண்டிய பிஎஃப், அவள் கொடுக்க வேண்டிய இன்சூரன்ஸு, அவளுக்குடைய எல்லா வசதிகளும் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிடுவோம். ரொம்ப ஓப்பன் ஃப்ராங்காக எல்லாம் அக்கௌண்ட்ஸ்லேருந்து அந்த மாதிரி உண்மையாகவே அந்த நிறுவனத்தை நியாயமாக மக்கள் அதனுடைய பணியாளருடைய அவருடைய மகிழ்ச்சியை ரொம்ப நான் பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய நான் செய்தேன் என்று சொல்லக்கூடியது அதை நமக்கு உள்ள பெருமை அல்ல. நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுற தொழிலாளிகள் மற்றவர்களுக்கெல்லாம் நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சன்மார்க்கத்தோட சிறப்பு பற்றின்னா அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த சன்மார்க்கம் ஒழுக்கத்தின் அடிப்படையிலே வந்தது. ஒழுக்கம், இரக்கம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அப்போ இது இல்லாத ஒரு சன்மார்க்கம்னா சன்மார்க்கமே இல்லை. இந்த இரக்கமும் ஒழுக்கமும் கொண்டு வள்ளல் பெருமான் அப்படி தான் வந்து சன்மார்க்கத்திலே அவர் பெரிய நிலையை அடைந்துவிட்டார். அவர் அடைந்த நிலை இன்றைக்கி எந்த மகானும் அடைந்ததில்லை. பெரிய நிலை என்ன, மரணமில்லா பெரியவாள், சுத்த பிரணவ ஞான உடம்போடு அப்படியே பெரிய நிலையில் இப்போ இருக்கிறாருன்னா, அது காரணம் அவருடைய அந்த 1823 1867 வரைக்கும் அவருடைய 51 வயசில் 44 வயது வரைக்கும் அவர் வந்து சைவ சமூகத்தை சேர்ந்து பக்தி பாடலை பாடியிருக்கிறார். அதுக்கப்புறம்தான் வந்து அவருக்கு 1867 வைகாசவாச தர்மசாலையில் தான் அவருக்கு அற்புறஞ்செய்தி ஆண்டவர்களுக்கு காட்சி கொடுத்து, அற்புறஞ்செய்தி ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ முருகனை வழிபட்டாய், முருகன் மேலே நிறைய பாடியிருக்கிறார், சிவன் மேலே நிறைய பாட்டு பாடியிருக்கிறார், அம்பாள் வடிவடி மாணிக்கம்மன், அதுக்கு பிறகு நடராஜ பெருமான், இப்படி பார்த்திங்கன்னா 5 திருமுறைகளை பார்த்தா ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி 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 விண்ணப்பத்திலேருந்து அந்த அத்தனை தெய்வங்களும் பாடி பாடி வரார். அப்படி இருக்கக்கூடிய வள்ளல் பெருமான் என்ன ஆகிட்டோன்னா, 6வது திருமறை, அதாவது 1844 வயது வரும்பொழுது என்ன ஆயிடுச்சு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து அற்புறஞ்சோதி காட்சி கிடைத்து அவரை ஆட்கொண்டு, அப்போ அண்ணன் அந்த அற்புறஞ்சோதி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை தெய்வங்களும் கடல்களும் இதோ இந்த அற்புறஞ்சோதியிலே பார், இந்த அற்புறஞ்சோதியில் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டார். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இன்றைக்கி என்ன நம்ம இதெல்லாம் நாடகம் நடத்தினாலும் ஜோதியில் வந்து எல்லாத்தையும் எல்லா கடவுளையும் வந்துடுறாங்க. அதில் என்ன நமக்கு பலன் என்று கேட்டால், ஜாதி மத சமய பேதம் எதுவும் இல்லாமல் ஒற்றுமையான ஒரு வாழ்வு இந்த உலகத்திலே கிடைக்கும். அந்த நிம்மதி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒருமையை தான் வேணும். அதை வந்து வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறான்னா, அற்புறஞ்சோதி காட்சியை கண்டு அந்த காட்சியிலே கலந்து அதுவாக இருந்து அந்த அற்புறஞ்சோதியே இவருக்கு வந்து தன்னுடைய எல்லா விதமான நிலை. கடவுள் உண்மை என்பது என்னென்னா, அந்த இறைவனே அவருடைய உண்மையை உணர்த்துறார். இந்த பிரபஞ்சக்காரிப்பாடு எப்படி நடக்கின்றது,
அண்டப்பிண்ட ரகசியங்கள் எல்லாவற்றையும் வந்து நம்முடைய அருப்பறிஞ்சியாண்டவர் வெள்ளைப்பெருமானுக்கு உணர்த்துகின்றார். எல்லாவற்றையும் உணர்த்தி வெள்ளைப்பெருமானுக்கு ஒரு சந்தேகம் இல்லாமல் அத்தனையும் உணர்த்தி அவர் பெரிய நிலையிலே வெள்ளைப்பெருமானை ஏற்றி வைத்து விட்டார். அப்போ வெள்ளைப்பாண்ட ஒன்று சொல்கிறார், அவர் உன்னை போல் ஒரு ஆன்மா வந்து நான் வந்து இந்த எல்லா உயிரும் நேசிக்கக்கூடிய எந்த உயிரும் ஒரு துளி கூட அவருக்கு கஷ்டப்படக்கூடாது, அது எல்லாவிலையும் இன்புற்று வாழ்வதற்கான ஒரு நெறி உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட அது வரைக்கும் அருப்புரஞ்சி ஆண்டவர் மனித வடிவமும் அல்ல, ஒளி வடிவம் தான். அருப்புரஞ்சி ஆண்டவர்னு பேசுகிறவங்க இல்லை, அவர் பேரொளி வடிவம் தான். அவர் அந்த வடிவத்தை என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ஆன்மா அவங்க கொடுத்துட்டார். அப்போ என்ன ஆச்சு, இப்போ அந்த பேரொளி வடிவமான அருப்பறிஞ்சது இறைவனுடைய சக்தி இவருடைய வடிவத்திலே குடிகொண்டு அந்த ஒளியை இவருடைய உடலை ஒளி வடிவமாக்கி, இவருடைய அறிவை ஒளிமயமாக்கி, இவருடைய உணர்வை அறிவையமாக்கி, எல்லாம் என்ன ஆகிட்டுன்னா அருப்பறிஞ்சோதி அந்த இறைவனே வள்ளல் பெருமானாக முத்தேக சுட்டின்னு வாழக்கூடிய மனிதனாக வந்துவிட்டார். இது நிறைய பேருக்கு தெரியாது, இது சத்தியமான வார்த்தை. அப்போ அருப்பறிஞ்சியாளர் எங்கே இருக்கின்றார், தான் மனித ரூபத்திலே வள்ளல் பெருமானத்தில் இருக்கின்றார். இதைத்தான் வந்து சித்தசிரமாக்கையில் வந்து நாம் புரிஞ்சு கொண்டது. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் இந்த ஒளிவடம்பை பெறலாம், ஆனால் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட முதல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா ஒழுக்கம் வேணுங்கிறாரு. இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், மான் ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாமல் நீ உள்ளே போகிறதுக்கு நோ என்ட்ரன்ஸ், உங்களுக்கு அதுக்கு அனுமதி கிடையாது. அது மட்டுமல்ல, இரக்கம் வேண்டும், அன்பு வேண்டும். இறைவன் பெருங்கருணை உள்ள இடையவன்ட்ட அன்பு நிறைய நம்ம கொடுக்கணும். ஏன்னா அந்த இறைவனுடைய பெருங்கருணை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த பிரபஞ்சத்தை காரியப்பாடு நடத்தக்கூடிய இறைவன் அவருடைய பெருங்கருணை மாதிரி எதுவும் இருக்காது. அந்த பெருங்கருணை தன்மையை தான் அந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கி இதில் மனித இனத்திலே பக்குவ ஆன்மா அறிவிலே தன்னையே கொடுக்குறார். அந்த பெருங்கருணைத்தன்மை வந்து இறைவனுடைய இருக்கின்றது என்னென்னா, ஒரு உயிர் கூட கஷ்டப்படாதுங்கிறது. உயிர் இல்லையா எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பருக என்று உரைத்த மெய்ச்சோமே. அப்போ இறைவனுடைய பெருங்கருணை எப்படி இருக்கின்றதுன்னா, நம்ம ஒவ்வொரு உயிரும் அது எப்பொழுதுமே எந்த துயரமும் துன்பமும் இல்லாமல் வாழ்வது தான் அருப்பிரதி ஆண்டவருடைய லட்சியமும் ஆனது. அப்போ இவருடைய இந்த உயிரிலாம் எம்முகுழி இவை உணர்ந்தே உயிரினம் பருவ என்பதை வள்ளல் பெருமான் அது பிடிச்சிட்டார். அப்போ அந்த இறக்கத்தின் பேரிலே ஜீவகாண்டத்திலே அவர் கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா அதுவே முழு மூச்சாக அந்த நெறியை எல்லாருக்கும் கொண்டு போகணுன்ட்டு கொண்டு வர்றார், செயல்படுத்திக்கின்றார் வள்ளல் பெருமான். அப்போ நிறைய எதிர்ப்பு இருந்தது. இப்போ அந்த எதிர்ப்பு எல்லாத்தையும் வந்து இவருடைய சித்திகள், இவருக்கு ஏகப்பட்ட சித்திகள் இறைவனுக்கு வழங்கிவிட்டார். கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, இந்த மாதிரி கோடிக்கணக்கான சித்திகள் எல்லாம் கைவரப்பெற்றவர் நம்ம வள்ளல் பெருமான். அத்தனை சித்திகளையும் கைவரப்பெற்று ஒரு பெரிய ஞான சித்தராக இந்த இருந்து இப்பொழுது எல்லோருடைய உள்ளத்திலே எல்லோருடைய ஆன்மாவிலே குடிகொண்டிருக்கின்றார். அப்போ எல்லாருடைய ஆன்மாக்களையும் இருக்கின்ற அந்த இறைவன் ஒருவரேயான அருப்புரஞ்சி ஆண்டவர் எல்லா ஆன்மாக்களையும் குடிகொண்டுள்ளார். அப்போ நமக்குள்ளே என்ன ஒற்றுமைங்கன்னா, நம்ம எல்லாமே சகோதரத்தின் தான். வள்ளலார் பார்க்கின்ற பார்வை எப்படி இருக்குன்னா, மாயையால் வருந்திய போது நீ சாயையே எல்லாருடையும் கண்டேன்பார். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் கடவுள் தெய்வ வடிவங்கள் என்று. ஏன்னா இந்த உங்களுக்குள்ள இறைவன் ஒளியில் தலைநடுவில் பிரகாசமாக இருக்கிறார் அந்த இறைவன். அந்த இறைவன் அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடிய இறைவனை உங்கள் தலைநடுவில் வைத்துக்கிட்டு நீங்களாம் உட்காந்துருக்கீங்க. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வெளியில் போய் நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் எந்த தெய்வத்தையும் நீங்கள் போய் வணங்கினாலும் அந்தந்த தெய்வங்கள் உங்களுடைய தலைநடுவில் தான் இருக்குது. அதனால தான் நான் இப்படி சொல்கிறது, என்ன கஷ்டப்பட்டு அங்கேயும் போய் போகலாம், போக வேண்டாம், கடவுள் கோயிலுக்கு போக வேணாம் சொல்லி, அவங்க தலைநடுவில் அந்த முருகன் இருக்கிறாரு, தலைநடுவில் சிவன் இருக்கிறாரு. ஏன்னா இது சத்தியமான வார்த்தை.
இங்கே இருக்கிறதுனால தான் உங்களால் இறைவன் உள்ளே இருக்கிறதுனால தான் உங்களால் ஏதோ ஒரு செயல்பாடுகள் நடக்கின்றது. நீங்கள் நடக்கிறது கூட அவரால் தான் நடக்க முடியும். உங்களுடைய ஒவ்வொரு அணுவும் அசைவு எல்லாம் உள்ளே இருக்கின்ற இறைவனுடைய சக்தி. அதை நம்ம வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கள் கோ தேடுறோம். சுத்த சன்மார்க்கத்திலே வள்ளலார் சொல்கிறதுன்னா, நம்முடைய அகத்திலே சிறநடுவில் இருக்கின்ற சிற்றம்பலத்திலே இறைவனுடைய அருள் ஒளியாக இருக்கின்றது. ஒளி தான் நமக்கு எல்லாம். அப்போ அதை போய் தியானம் பண்ண சொல்கிறார். அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒளியை வந்து இந்த மாதிரி ஒரு தீபத்தை வச்சு அந்த தீபச்சுடரிலே எல்லாம் வல்ல அந்த இறைவன் அருப்புரஞ்சி ஆண்டவன் அது இருக்கிறார். அதை நீ என்ன பண்ணணும்னா, அதையே பார்த்து பார்த்து பழகி நம்முடைய சிறுநடு சிற்றம்பலத்திலே அதை கொண்டு வரணும். அப்போ கண்ணை மூடிட்டு கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த சுடரானது நம்முடைய தலைநடுவில் இருந்து அப்படி ஒளிந்து கொண்டே இருக்கும். அப்போ அப்படியே இருக்கும்போது பார்த்தோன்னா, அதுவே எல்லா பக்கமும் எங்கும் எல்லாமாக நிற்கின்ற ஒரு தன்மை. அது நமக்குள்ளே இருந்து பார்த்திங்கன்னா, அந்த தன்மையை வந்து அறுபத்தஞ்சு ஆண்டவரே நமக்குள்ளே இருந்து இந்த பிரபஞ்சக்கார அப்படி செய்கிற மாதிரிலாம் அந்த காட்சிகள் எல்லாம் வள்ளல் பெருமான் கண்டார். அது ஒவ்வொருக்கும் இருக்குங்கிறார். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அது வந்து நமக்கு அது அந்த ஒரு காட்சியை காண்பதற்கான அந்த வாய்ப்பு நிறைய கொடுத்துக்கின்றார் நம்முடைய அருப்பிரதி ஆண்டவர். ஆகையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆன்மாவில் இருக்கின்ற இறைவனை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் துணையாக அவர் பிரியாமல் இருப்பது தான் முக்கியம். பிரிந்து விட்டால் என்ன ஆச்சுன்னா, நம்ம உயிர் போயிடுச்சுன்னா அப்போ அவங்களும் நம்ம இறைவனும் நம்ம விட்டு போயிடுவார். பிரியாமல் இருக்கிறவருக்கு இறைவன் நம்மளும் இருக்கிறான்னு அர்த்தம். பிரிஞ்சிட்டா அங்கே இறை சக்தி இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நம்ம அன்றாட வேலைப்பாடு செயல்பாடு எல்லாவற்றிலுமே என்ன பண்ணோன்னா, அந்த இறைவனை பிரியாது அவரை நினைந்து நினைந்து அந்த காரியத்தை செய்யிட்டா போதும். காலையிலே எழுந்திருக்கும் புண்படா உடம்பும் பொய்படா மனமும் புறைவிடா ஒழுக்கமும் பிறந்து கண்படாத இரவும் பகலும் உந்தனையே கருத்தில் வைத்து ஏற்றத்திற்கு இசைந்தேன். உண்மனேனின் உடுப்படனின் உனையை நம்பினேன் நம்பினேன் நலஞ்சார் பண்பனே உனையை நம்பினேன் கைவிடையில் என்னையே. அது சாப்பிடும்போதும் சரி, அது வந்து எப்போ எந்த நேரத்தில் என்னை வந்து நீ ஒரு செயல் புரிந்தாலும் அந்த இடத்துல அந்த இறைவனை நம்ம நினைத்து நினைத்து அதுவாக இருந்து தான் உன்னுடைய செயல் வெளிப்பட வேண்டும். இப்போ நான் கம்பெனி இருக்கிறேன் அப்படின்னா, நான் இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு செய்கிறோம் அப்படின்னா, அந்த இறைவனை நினைத்து தான் அந்த செயல்பாடு. ஆனால் அவர் இருந்து தான் அதை வந்து நடத்தி வைக்க வேண்டியிருக்குது. ஒரு மருந்து சாப்பிட்டு சரியாகணுன்னா, அந்த மருந்து உள்ளே போய் நீ சரியாகணுன்னா, அது இறைவன் இருந்து தான் அந்த மருந்தை வந்து சரியாக்க வேண்டியிருக்கு. அந்த மருந்து உள்ளே போய் உன் உடம்பு சரியாகணும்னா அந்த இறை சக்தி தான் அங்கே இருக்கணும். அதனால் அதை என்றும் மறக்காமல் இருப்பது தான் வந்து நம்முடைய சுத்த சன்மார்க்கத்துடைய வல்லத் பெருமானுடைய ஒரு பெரிய ஒரு லட்சியம் என்னென்னா, அந்த ஒரு காலம் வந்து உன்னை விட்டு நீ இறைவன் பிரிய மாட்டார், நீயும் பிரியக்கூடாது. உன்னோட அறியாமையினாலே என்ன பண்ணுறீங்கன்னா, இறைவனை பிரிந்ததாக இருக்கீங்க. அவர் உனக்கு தான் இருக்கிறார் எப்பொழுதுமே. அவரை என்றைக்குமே கைவிட மாட்டாருங்கிறது ரொம்ப நிச்சயம். காற்றாலே புவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலைக்கருவியாலே கோலாலே பிற ஏற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞாண்டும் அழியாதே விளங்கும் மெய் அழிக்க வேண்டும். மெய் எனக்க உடவு. இதெல்லாம் வந்து எதனாலும் வந்து இந்த உடல் வந்து இப்போ வந்து அழிபடாத உடம்பை எனக்கு கொடுக்க வேண்டும், மெய் அழிக்க வேண்டும் என்றேன் அப்படி சொல்கிறார் வல்ல பெருமாள். விரைந்தளித்தான் அப்படிங்கிறார். இறைவன் உடனே கொடுத்துட்டார். வேற்றாலே ஈவனை எண்ணாதிரி நினையாதிரி உலகில் என்னை அருப்பிரஞ்சோதியை சார்வீரே அப்படிங்கிறது. அந்த அருப்புரஞ்சோதி ஆண்டவருடைய அந்த ஞாபகம் வந்து அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் பெருமான் பெற்ற அந்த முத்தேக சித்தி வாழை பற்றி இந்த பாட்டுகள் நிறைய பாடியிருக்கின்ற அருப்பா பாடல்கள் நிறைய. அந்த மாதிரி பாடல்கள்லாம் அவர் பெற்ற பெரிய அந்த அற்புதமான அந்த முத்தேக சித்தியோடைய பற்றி நிறைய கூறுகின்றார். அதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, அவர் என்ன சொல்கிறார்னா, எல்லோரும் வந்து அந்த வழியில் வரணும்னு சொல்லிட்டு ஞான சரியில் பாட்டு பாடுறார். அறியாமல் இருக்கின்ற இந்த அறியாமையின் உலகத்திலேருந்து அறியாமை நீக்கி இந்த இருளை நீக்கி இந்த ஒளியை வழங்கணுங்கிறார். அந்த ஒளி நம்மக்கிட்ட தான் இருக்குது, அந்த ஒளியை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறார். சுத்த சன்மார்க்கம் என்பது என்னங்க கேட்டீங்கன்னா, நமக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒளியை வெளிப்படுத்துவது. சேகரமாம் பல சித்தி நிலைக்கெல்லாம் ஆகரமாம் சபை அறுப்புரஞ்சோதி. நம்ம தலை நடுவில் ஒரு பேங்க் இருக்குதாமா, ஒரு பெட்டகம். அதில் இறைவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய எல்லா ஆற்றல்களையும் தன்னுடைய நிதி எல்லாவற்றையும் சேகரித்து உள்ளே வச்சுருக்கிறார். அந்த பெட்டகம் தான் ஆன்மாங்கிறது. அதை திறந்தால் பார்த்திங்கன்னா, அதில் வரக்கூடிய அத்தனை ஆற்றலும் அத்தனை பொருள்
ஆனந்தம் என்கின்ற ஆனந்தம் எல்லாம் வெளியில் வரக்கூடிய அந்த ஆன்மா வெளியே வரணும். இது எப்படி மொட்டு மாதிரி உள்ள அப்படியே இருக்கும். ஆன்மா விரியவே இல்லை. நம்ம சாகிற வரைக்கும் இந்த ஆன்மா விரிய நம்ம விடுறதில்லை. அது விரிஞ்சால் என்ன வாங்கிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அத்தனை வெளியில் வரும். அதைத்தான் சுத்தசன் மார்க்கத்திலே வல்லபெருமா சொல்கிறார். அந்த ஆன்மாவுடைய முட்டை வந்து விரிக்கிறது தான் சுத்தசன் மார்க்கம். அதுக்கு எந்த படிப்பும் செய்ய வராது. அதுக்கு படிப்பு சன்மார்க்க படிப்பு, சாக கல்வி படிப்பு. மற்ற படிப்பெல்லாம் படிச்சுட்ருக்காங்க இல்லையா, அது பிழைக்கும், பிழைக்கும் கல்வி. என்னென்ன படிப்பு படிக்கிறாங்க பாருங்கள், விஞ்ஞான அறிவு, கலை அறிவு, வான சுவாஸ்திர அறிவு, ஜோதிட அறிவு, மருத்துவ அறிவு, இப்படியெல்லாம் ஆசைப்பட்டு எல்லாம் போகிறாங்களே. இந்த இதற்கு இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு இதெல்லாம் பெரிய ஒரு அந்தந்த துறையில் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, பெரிய அளவில் பெரிய சிறந்த ஒரு ஒரு நல்ல நிபுணராக இருந்தால் என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க? அது ஒரு காலத்தில் போயிடும். நான் அதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். ஒரு டாக்டர் பெரிய சர்ஜன் பண்ணி மெட்ராஸில் ஏகப்பட்ட ஹார்ட் சர்ஜன் பண்ணி இவர் வந்து 80-90 வயசு இருக்கும் பொழுது அவரால் வந்து அது அந்த அதுலேயும் வெளியில் வர வேண்டியிருக்கு. ஏன்னா வயதாகிவிட்டதில்லவா, அதையே செய்து செய்து என்ன ஆகிப்போச்சுன்னு அவருக்கு மென்டல் அவருக்கு இதாகிடுச்சு. அப்போ அவரால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கும்பொழுது அவர் தற்கொலை செய்து கொண்டார். கடைசியில் எப்படிப்பட்ட ஒரு பெரிய சர்ஜனுக்கு அவருக்கு என்ன ஆகியும் தற்கொலை செய்ய வேண்டி வந்துள்ளது. இந்த அறிவெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னா, இதெல்லாம் ஒன்றும் ஏதோ ஒரு காலத்தில் வந்து அதுக்கு எதனால் பிரயோஜனம் இருக்கும். டிவியில் இருக்கக்கூடிய சூப்பர் சிங்கர் பாட்டெல்லாம் எத்தனை நாளைக்கு நிற்க போகுது, பாடி பாடி அதெல்லாம் நம்ம கேட்போம். அதெல்லாம் வந்து இந்திரிய சுகங்கள், கரண சுகம், இந்திரிய சுகம். இந்த ஆன்ம சுகம் என்பது தான் வந்து நிலைத்து நிற்கக்கூடியது. அதுக்கு ஆன்ம அறிவில் எல்லா அறிவும் வந்துடும் அடக்கம். அந்த ஆன்ம அறிவை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ஆன்ம கல்வி, சுத்த சன்மார்க்க கல்வியை நாம் பயில வேண்டும். அதுதான் உயர்ந்த அறிவு. அந்த உயர்ந்த அறிவு உயர்ந்த அன்பினால் வரக்கூடியது, இரக்கத்தினால் வரக்கூடியது தான் வந்து ஆன்ம அறிவு. மற்ற அறிவு இல்லை, அன்பு அறிவுங்கிறோம். இதெல்லாம் வந்து நம்மளை என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் நம்மளை மேலான ஒரு நிலைக்கு உயர்ந்த அறிவாகிய அருள் அறிவு கொண்டு போய் சேர்த்துடும். நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜீவகாரண்ய ஒழுக்கமாகிய இந்த நெறி, அன்பு நெறி, ஒளி நெறி, அணக நெறி, இந்த நெறியில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதில் அந்த ட்ரைனிங் எடுத்துக்கணும். இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு 9 ட்ரைனிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு சபையில் 3 கிளாஸ் முடிஞ்சுது. 9 கிளாஸ் வச்சு என்ன பண்ணுறோன்னா, இந்த சித்த சன்மார்க்கத்துடைய ட்ரைனிங் அந்த பயிற்சி நான் கொடுத்துட்ருக்குறோம். அதில் அடுத்து இன்னும் அடுத்த 2-3 மாதத்திற்குள்ளே அந்த பயிற்சி முடியும். அந்த பயிற்சி முடிஞ்சதுன்னே நாம் என்ன கேட்போம்னா, நீ என்ன இதில் தெரிஞ்சு கொண்டீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த சன்மார்க்க பயிற்சியை கண்ட அந்தந்த மாணவன் அதை கண்டிப்பாக நமக்கு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக அது எல்லா பக்கமும் அந்த பயிற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கின்றது. என் கம்பெனியிலே அப்படி தான் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் என்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கை என்னுடைய பணியாளர்கள் இருக்குது பார்த்திங்களா, அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சன்மார்க்கத்துக்கு வராங்க, நிறைய பேர் சைவத்துக்கு வராங்க. அந்த உயிர்கொலையை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, சன்மார்க்கத்திற்கு வரணும்னா இறைவனுக்கு பிடிக்காத ஒன்று என்னென்னா உயிர்கொலை. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற இறைவன் அது விரும்புவாரான்னு பாருங்கள். என்றைக்கு இறைவன் நமக்குள்ளே இருக்காருன்னு நினச்சிட்டிங்கன்னா, அப்போ அவன் கண்டிப்பாக அந்த இறைவனுக்கு பிடிக்காத உயிர்கொலை. நமக்கு சுதந்திரமே இல்லை இல்லையா. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், சன்மார்க்கத்தில் நமக்குள்ளே இறைவன் இருக்கின்றான் என்பதை முதல்ல நம்ம எல்லாருக்கும் சொல்லிடணும். புரிய வச்சாலே போதும், எல்லாம் வந்து இந்த சைவத்துக்கு வந்துடுவாங்க. அதனால் இதுக்கு மேலே அதிகம் நம்ம பேசவும் கூடாது. ஏன்னா இப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்பவும் அதிகம் பேசினா என்ன இது அப்படிம்பாங்க. அளவோடு பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை ஈர்த்து சன்மார்க்கத்தை கொண்டு வர வேண்டும். இந்த கம்பெனி உயிரின மேனேஜர் 3 இருக்காங்க, இந்த ரிஸ்வராமச்சந்திரன்லாம் சன்மார்க்கத்தில் ரொம்ப அருமையாக ஈடுபாடு இருக்குது. அவங்களாம் பேசணும், நல்லா அருமையாக பேசுவோம். எனக்கு வரல ரொம்ப பேசுவோம். நான் ஒன்று பேச்சாளரே இல்லை. அவர் உட்காந்துருக்க சரவணன், அவங்களெல்லாம் பெரிய பெரிய ஜெயின்ஸ்லாம் இருக்காங்க. அதாவது அவர் உட்காந்துருக்க தண்டபாணி. இன்றைக்கு என்ன கேட்டிங்கன்னா, இவங்களெல்லாம் உட்கார்ந்து எங்களை ரசிக்கணும் தான் அவங்களை கூப்பிட்ருக்கோம். இங்கே பேச்சுக்கு இடம் இல்லாமல் போச்சு. ஏன்னா நான் ஒருத்தன் தான் பேசுகிறேன் இந்த மேடையில், அதுவும் 20 நிமிஷம். ஆனால் அவங்களை எல்லாம் வாழ்த்தி இறைவனுடைய அருளால் உங்களுக்கு எல்லா நலம் வளம் கொடுத்து எல்லோரையும் அன்புடன் உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.